call me a god. You call me a god. சைதை துரைசாமி இந்த பேர் அதிமுகல பேசு பொருளா இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. மேயர் வேட்பாளர் அப்படின்னு அறிமுகமாகி அந்த கருப்பு கலரும் மஞ்சள் கலரு காட்டன் இதுவும் போட்டுக்கிட்டு ஒரு சென்னையினுடைய மேயராக சைதை துரைசாமி அவர்கள் அறியப்பட்ட காலங்கள் இருக்குது. எளிமையாக எல்லாத்தையுமே கையாள தெரிந்தவர், அனைவரிடத்திலையும் மென்மையாக பேசக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அரசியலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கியவர், இல்லை ஒதுக்கப்பட்டவர். தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு எப்பவுமே இருக்கக்கூடியவர். எல்லாருடத்திலையும் இன்முகமாக பேசக்கூடியவர். பல ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்ஸையும் தனது அறக்கட்டளைகளின் மூலயமாக ஹியூமானிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமான வாழ்க்கை வாழக்கூடிய சைதை துரைசாமி அவர்களை பற்றி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சைதாப்பேட்டையில் தான் அவருடைய அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சைதை துரைசாமிக்கு ஒரு மகன் வெற்றி துரைசாமி, அவரை பற்றிய நிகழ்வுகள் தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. சைதை துரைசாமியினுடைய மகனாக இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்க போகிறது இந்த வீடியோ. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் இயக்குனர், நன்கு படித்தவர், மக்களிடத்தில் அறிமுகம் இல்லாதவர் அப்படின்னாலும் வெற்றிமாதன் மாதிரியான பெரிய இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றியவர். 3 ஆண்டு காலம் வெற்றிமாறனோடு இயங்கி தனியாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இமாச்சல் பிரதேசத்தில் தனது நண்பரோடு போய் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான சீன்லாம் வைக்கணும், இந்த இடம் சரியாக வருமா அப்படிங்கிறத போய் நேரடியாக போய் பார்க்க போயிருக்கார். இமாச்சல் பிரதேசத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மக்கள் அறிந்ததே. ஆனாலும் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போது சைதை துரைசாமி ஓட்டி அவருடைய மகனாக இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமி ஹோட்டலில் இருந்து கிளம்பக்கூடிய காட்சிகள் பதிவாயிருந்தது. காரில் சென்றது அவர் தான் அப்படிங்கிறதையும் ஊர்ஜினப்படுத்திட்டாங்க. கார் டிரைவருக்கு நெஞ்சுவலி வந்து 200 அடி பள்ளத்தில் கார் செங்குத்தாக விழுந்தது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. விழுந்த நேரத்திலேயே டிரைவர் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய பாடி கிடச்சிருச்சு. அவருடைய கூட போன நண்பருடைய பாடியும் கிடச்சிருச்சு. அவர் உயிரோடு தான் மீட்கப்பட்டார். படுகாயங்களோடு அவர் தப்பிச்சிட்டார். சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமியினுடைய நிலை என்ன அப்படிங்கிற தொடர் கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு செல்ஃபோன் ஒன்றை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த செல்ஃபோன் வெற்றி துரைசாமியினுடைய செல்ஃபோன் தான் அப்படிங்கிறத ஊர்ஜினப்படுத்தினாங்க. கடைசியாக அவர் யாருக்கிட்ட பேசினார், எப்போ அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுங்கிறத வரைக்கும் துல்லியமாக போலீஸினோட ரிப்போர்ட் இருக்குது. இராணுவத்தினரும் டைரக்டாக உள்ள என்றாகி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. 4 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் வெற்றி துரைசாமியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியல. அவர் அவருடைய பேகு, அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அவருடைய ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே அந்த காருக்குள்ளேயும் சட்லஜ் ஆற்றங்கரையிலையும் இருக்கிறத போலீஸார் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஃபோனு கிடச்சிருச்சு, ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு, அவர் தான் அந்த இடத்துல பயணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. வேரிஸ் வெற்றி துரைசாமி? இந்த கேள்விக்கான பதில் ஒரு பாறையில் கிடச்ச மூளையினுடைய சிதைந்த பகுதி. அந்த மூளை யாருடையது? அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்ல போகுது? அந்த சிதறிய மூளை வெற்றி துரைசாமியினுடைய மூளையா இல்லை வேறொரு நபரின் மூளையா? இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும்போது நிச்சயமாக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம் சைதை துரைசாமி அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனாலும் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். காரணம் என்னென்னா, சைதை துரைசாமி மாதிரியான நல்ல நபர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி பொங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். நன்கு அறிமுகமான நல்ல ஒரு தகப்பன் சுவாமி அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இறைவனை வேண்டிக் கொள்வது ஒன்று தான், அவர் எப்படியாவது திரும்பி வந்துடணும் அப்படின்னு.
ஆனால் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் பழங்குடியினர் அவரை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அவங்கள தேடக்கூடிய வேலைகளை நிலப்பகுதியிலையும் போய் இராணுவத்தினர் அந்த பழங்குடியினர்கிட்ட விசாரணை நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கியிருக்கு. சட்லஜ் ஆறங்கரையில் அந்த கார் விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 5 அல்லது 6 கிலோமீட்டர் தாண்டியும் தொடர்ந்து அந்த கரையோர பகுதிகள் எல்லாத்துலேயுமே காவல்துறையினரும் இராணுவத்தினரும் தேடுதல் வேட்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்தபோதும் சரி, தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்துட்டதுக்கு அப்புறமும் சரி, தொடர்ந்து வெற்றி துரைசாமியினுடைய நிலை குறித்து கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து இமாச்சல் பிரதேசத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய சைதை துரைசாமியால் படித்து பட்டம் பெற்று இன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அங்கே அதிகாரிகளாக இருக்காங்க. அவங்களும் வெற்றி துரைசாமியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. எல்லாருடைய ஆதரவோடு வெற்றி துரைசாமி மீண்டு வருவாரா அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு, அது அவர் நலமுடன் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைத்தால் ஆச்சரியமே. என் கையெழுத்தின் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். To the top, gotta fill up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh! Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And like a damn Freemason, I'll run this nation. They call me a god. They call me a god.